வெல்கம் டு ஆக்குப்பறை. இன்னைக்கு நம்ம சேனலில் முட்டை சில்லி எப்படி செய்கிறதுங்கிறத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ஃப்யூச்சர் அப்டேட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். சரி, வாங்க முட்டை சில்லி செய்ய என்னென்ன பொருட்கள் தேவைன்னு எப்படி செய்கிறதுங்கிறத பற்றியும் இப்போ நம்ம பார்க்கலாம். முட்டை சில்லி செய்ய தேவையான பொருட்கள்: கார்ன்ஃப்ளவர் மாவு, அரிசி மாவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க, ஜிலேபி பவுடர், கலர் தேவைங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கலாம், வரமிளகாய் தூள், உப்பு. முட்டையை நல்லா வேக வச்சு ரெண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் உப்பு சிறிதளவு சேர்த்துக்கோங்க. வரமிளகாய் தூள் காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த போல் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு நல்லா நைஸாக அரைச்சிருக்கணும், அது ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அரிசி மாவு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு 6 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஜிலேபி பவுடர் கலர் வேணுங்கிறவங்க ஆட் பண்ணிக்கோங்க, வேண்டாங்கிறவங்க விட்டுடுங்க. நல்லா தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி கலக்கி விட்டுக்கோங்க. நம்ம பஜ்ஜிக்கு மாவு எந்த பதத்தில் கரைப்போமோ அந்த பதத்துக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். இதை நம்ம ஆல்ரெடி முட்டையை வேக வச்சு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ அந்த முட்டையை இந்த மாவில் நல்லா நனைச்சி எடுக்க போகிறோம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி முட்டையை மாவில் நல்லா நனைச்சி வச்சுருக்கோம். இந்த மாதிரி மாவு எல்லா பக்கமும் முட்டையில் படுற மாதிரி நல்லா நனைச்சிக்கணும். இப்போது ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடேறணும், எண்ணெயை விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம நனைச்சி வச்சுருக்கிற அந்த முட்டையை இந்த எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா சலசலன்னு நுர வருது. இந்த நல்லா நுரையெல்லாம் அடங்கினப்புறம் நம்ம எண்ணெயிலேருந்து இந்த முட்டையை வறுத்து எடுத்துக்கலாம். இது வந்து ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் ரெசிபியை கூட சாப்பிட்லாம். முட்டை சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி முட்டை சில்லி போட்டு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. முட்டை வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி நல்லா திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா திருப்பி திருப்பி போட்டு நல்லா எல்லா பக்கமும் மாவு வேகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நுர கொஞ்சம் கொஞ்சமாக அடங்குது. ஆல்ரெடி முட்டை வந்து நம்ம பாயில் பண்ணது தான். இந்த மாவெல்லாம் நல்லா வேகணுங்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் டைம் கொடுக்குறோம். இப்போ நம்ம இந்த முட்டையை எண்ணெயிலிருந்து நல்லா வடித்து எடுத்துக்க போகிறோம். நமக்கு தேவையான முட்டை சில்லி இப்போ தயாராயிடுச்சு. முட்டை சில்லி ரெடி. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை எங்கள் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.